செயல்பாடுகளை அறிந்து கொள்ள நல்வினை இருக்க வேண்டும் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த செயல்பாட்டில் எது நீதி, எது நியாயம், எது நல்லது கெட்டது அறிந்து கொள்வதற்கு நல்வினை இருக்க வேண்டும். இல்லை என்றால் வினை சூழ்ந்து கொள்ளும். அது சங்க வாயில் வாழ்வியல். ஒரு சங்கம் இருந்தால் தான் பல பேருக்கு நன்மை செய்ய முடியும், தனிநபர் செய்ய முடியாது. இந்த சங்கம் 1200 திருமணம் செய்தென்றால் பல கரங்கள் உதவி செய்திருக்கு. பல பேர் சேர்ந்து தான் இது செயல்பாடு. ஏழை எளிய மக்களுக்கு திருமணம் செய்தான். இப்போ அந்த அன்பர்கள் போகிறார்கள், கிராமத்துக்கு போகிறார்கள், வெள்ளிக்கிழமை 10,000 பேர் சாப்பாடுனா நாங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த அந்த அது போன்ற ஒரு கூட்டு முயற்சி சங்கம் எதுக்கு சேர்க்கனா பல பேர் இரு கரங்கள் செய்ய முடியாது, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கரங்கள் வேண்டும். இப்போ 10,000 பேர் கன்னதானம் செய்யணும்னாக்கா காலையில் சமைச்சாகணும், அதுக்குரிய ஆள்படை இருக்கணும், உணர்வோடு செய்யணும், அந்த சாதம் கொண்டு வெளியே போகணும். சரி, உணர்வோ தொண்டர்கள் எப்போ இருப்பார்னா தலைமை உணர்வு உள்ளவனாக உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். இல்லை என்ன செய்வான், அட நம்ம எல்லாம் போட்டு எல்லாம் பாடுபடுறோம், வரகாசெல்லாம் வாழ்த்திக்கிட்டு வரகாசம் அவன் அவனாம் அவன் பங்கு போட்டுக்கான், அவன் காசை பதுக்குறான்ருவான், அவன் ஒழுங்கு செய்வான், அவன் ஒழுங்கு இல்லையான்ட்டுவான். தொண்டர்கள் உணர்வோடு செய்கிறார் என்றால் உயர்ந்த அந்த அந்த சங்கம் உயர்ந்த சங்கம், அது தலைமை தாங்குறவன் ஆசா ஞான பண்டிதன். ஆக இது சங்க வாழ்வியல். இப்போ இந்த சங்கத்தை நம்பி பல தொண்டர் இருக்கிறார்கள், ஆசான் கைவிட மாட்டான், அவர்கள் பாதுகாப்பு இருக்குது, முடிந்த அளவுக்கு பாடுபட வேண்டும். எவன் பார்க்குறான், எவன் திட்டான், எவன் இவன் திட்டான் பார்க்குறான் முறைக்கிறான், அதை பற்றி எனக்கு அவசியம் இல்லை. நான் வந்தது ஜென்மத்தை கடத்தேற்றேன். இந்த சங்கம் இப்போ அதுக்கு உதவி செய்யுது, புண்ணிய சிவருக்கு துணையாக இருக்குது, அன்னதான செய்யறதுக்கு துணையாக இருக்குது. இந்த சங்கம் ஜென்மத்தை கடைத்தட்ட எனக்கு உதவி செய்யுது. ஆகவே நான் மற்றவன் குறைய சிந்திக்க எனக்கு நேரம் இல்லை. எவனோ அப்படியே போகிறான். நான் இன்றைக்கி வந்து ராத்திரி 2 மணிக்கு வந்துடுச்சேன், அப்படி சமையல்ட்டு இருந்தேன். அப்படியே 9 மணிக்கு வண்டி ஏறினா ஏழை எளிய மக்களை புரிந்து சாப்பாடு போட்டோம். என் கடமை செம்மையை செஞ்சேன். அகத்தீசா, இந்த சங்கம் ஜென்மத்தை கடைத்தட்ட துணையாக இருப்பதால் இந்த சங்கம் ஈடு வாழ வேண்டும், சங்கத்தை தலைமை தாங்குறவன் ஈடு வாழ வேண்டும் என்று தொண்டர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த சங்கம் வளர வளர பல தொண்டர்கள் ஜென்மத்தை கடைத்தட்டு கொள்ளலாம். இந்த சங்கம் சங்கம் அகத்திய சர்மா சங்கம் வளர வளர பஞ்சபராதிகள் ஏழை எளிய மக்கள் வயிற்றுக்கு வாய்க்கில்லாத மக்கள் பசியாறலாம். ஜென்மத்தை கடைத்தட்டு விரும்புகிற மக்களுக்கு உட்ட துணையாக இருக்கும். இது அங்கே பிரச்சனை இல்லை, ஜாதி வெறி இல்லை, மத வெறி இல்லை, ஒருத்தருக்கு ஒரு போட்டி இல்லை. அப்படி ஒரு சில போட்டி இருந்தாலும் இந்த அன்பரை நிறைவுபடுத்தி வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் ஏன் கடமை செய்கிற ஆசை பெற்று போறான்னு போடுவான். ஆக ஜென்மத்தை கடைத்தட்டுவது கொண்ட சங்கம், ஏழை எளிய மக்கள் பசியாறக்கூடிய சங்கம், உண்மை புரிந்து கொள்வதற்குரிய சங்கம், உயர்ந்த சங்கம், அதுதான் அகத்திய சன்மாக சங்கம் துறையும். அப்போ வாழ்வில் தெரிந்த சங்கம் எங்கள் தெரியும், உடல் கூறு அமைப்பு எங்களுக்கு தெரியும், நம்மை வஞ்சிக்கும் என்று அது தெரியும். ஐயனே, என்னை வஞ்சிக்கும் இந்த தேகம், மன உளாற்றல், மனசில் என்ன சரணங்கள் இருக்குது? உன் திருவள் துணை கொண்டாது, உன் திருவள் துணை இருந்தால் தான் அது வெல்ல முடியும். என்னால் வெல்ல முடியாது, என்னை கெட்ட பேர் என்னை கெட்டுரும் போல் இருக்கு இந்த உடம்பு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.